சீர்காழி அருகே அடித்து செல்லப்பட்ட தற்காலிக பாலம் நியூஸ் எயிட்டின் செய்தி எதிரொலியாக சரி செய்யப்பட்டுள்ளது. கொட்டாயமேடு கிராமத்தையும் சுனாமி குடியிருப்பு பகுதியை இணைக்கக்கூடிய தற்காலிக பாலம் அண்மையில் பெய்த மழையில் அடித்து செல்லப்பட்டது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் அந்த பகுதி இளைஞர்கள் கிராமத்தில் நிதி வசூல் செய்து பாலத்தை சரி செய்ய முயன்றனர். தொடர்பாக நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் செய்தி ஒலிபரப்பான நிலையில் ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் பார்வையிட்டு தற்காலிக பாலத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுத்தனா்.